நான் உங்கள் மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மனுடைய அன்பு மகள். மகாலட்சுமி அம்மா என்ன வயசானவங்களா இருப்பாங்களே, இவ்வளவு இளமையா இருக்காங்களே அப்படின்னு புதுசா வந்தவங்க நினைக்கலாம். மகாலட்சுமி என்பவள் அழகானவள், அன்பானவள், பண்பானவள், பாசமானவள், பரிவானவள், லேசமானவள், கருணைமிக்க அக்ஷ பாத்திரமானவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் இருளை நீக்கக்கூடியவள். ஒளி வந்துட்டா இருள் அகன்று விடுது இல்லையா? சோ மகாலட்சுமி இனிமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு மன்னிக்கதான் தெரியும், தண்டிக்க தெரியாது. எனக்குள்ள இப்படி ஒரு ஆன்மீகம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. டாடி லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு அரிய பொக்கிஷம். 10 அவதாரங்கள்ல பெருமாள்ல மிக முக்கியமான ஒரு அவதாரம் நரசிம்மருடைய அவதாரம். சன நேரத்தில் உதித்தவர். ஸோ உங்களுடைய கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்தும் சனம். சனம் என்றால் சொடக்க போற நேரம், தீந்துவிடும். பிரகலாதனுக்காக தோன்றினார் நரசிம்மர். அகோபிலத்துல கன்னியாகுமரியில திருவட்டாறுல இன்னொரு பிரகலாத நீ என்று என்னை சொன்னார். இன்னொரு பிரகலாத நீ எந்த ஊருக்கும் எங்கேயும் போமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் எந்த தடையும் போடலை. அதுக்கப்புறம் www.jastinarshima.com துவங்கணும், உலகமெங்கும் எனக்கு வாழ்த்துக்கள் போட்டுச்சு. அப்போ நான் வந்து என்ன டடி உன் மகளை வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி உலகத்தில் தட்டினாலே தெரிகிற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்போ தான் அவர் சொன்னதே இன்னுக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அம்மா ஹோமிலத்தில் பிரகலாதனுக்காக எடுத்த அவதாரமே நரசிம்மருங்கிற அவதாரம். இன்னொரு பிரகலாதன் உன்னை சொல்லியிருக்கேன், இன்னொரு பிரகலாதன் மூலமாக என் தாரக மந்திரத்தை நான் வெளியிட்டுக் கொண்டேன் அம்மா என்று சொன்னார். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ நரசிம்மா.